Hey everyone, welcome back to the channel. This is Soumya from Book Feast. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா மிஜ்பில் தி ஆட்டர் விச் இஸ் ரிட்டன் பை கேவின் மேக்ஸ்வெல் விச் இஸ் ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ் ஃபார் கிளாஸ் 10 சிபிஎஸ்இ இங்கிலீஷ் NCERT. இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை பற்றி நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா கேவின் மேக்ஸ்வெல். ஸோ கேவின் மேக்ஸ்வெல் தான் வந்து இந்த கதையை எழுதினவர், நேரேட்டரும் கூட. என் செகண்ட் கேரக்டர் ஜானி. ஸோ ஜானி அப்படின்றது வந்து இவர் வளர்த்த நாய். இந்த நாய் வந்து இறந்துருச்சு. கதையில் வந்து இறந்ததாக நமக்கு சொல்லலை, பட் டுவர்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் கேரக்டர், இவருக்கு எல்லா விஷயத்துலையுமே வந்து சஜஷன் கொடுக்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தா இவருடைய ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுடைய பேர் வந்து இதில் மென்ஷன் பண்ணலை. அண்ட் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் கேரக்டர் மிஜ்பில். மிஜ்பில் அப்படின்றது வந்து ஒரு ஆட்டர், அதாவது நீர் நாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே தான், இந்த மிஜ்பிலை யார் கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா ரெண்டு அராப்ஸ். அண்ட் ஃபைனலி இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சர்வெண்ட். இந்த கதைக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இல்லையா, அந்த இன்ட்ரடக்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். கேவின் மேக்ஸ்வெல் ஒரு காட்டேஜில் இருக்கார். அந்த காட்டேஜ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தா கேமஸ்பியானா இந்த வெஸ்ட் ஹைலேண்ட்ஸ் இன் ஸ்காட்லேண்ட். அண்ட் இவர் ஜானி அப்படின்ற ஒரு நாயை வளர்த்துட்ருக்காரு. இந்த நாய் வந்து இறந்துருச்சு. ஸோ இறந்ததுனால ரொம்ப சோகமாகி இனிமேல் நாயை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாதுப்பா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. ஆனால் லைஃப்பில் பெட் அனிமல்ஸ் இல்லாமல் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு பெட் அனிமல், ஒரு பெட்டை வளர்க்குறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஹியூமன் லைஃப்க்கு பெட் அனிமல் எவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக இருக்குது, எவ்வளோ ஒரு மென்டல் ரிலாக்ஸேஷன் நமக்கு கொடுக்குது, அந்த பெட் அனிமலை எப்படியெல்லாம் வளர்க்கணும், எப்படி ட்ரைன் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பேசேஜ் நமக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. இந்த கதை வந்து எந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1956 நியூயரோட இயர்லி மந்தில் எழுதியிருக்காங்க. இந்த ரைட்டர் வந்து என்ன பண்ணுறாரு, ஐ அப்படின்றது வந்து இந்த ரைட்டரை தான் குறிக்குது. இந்த ரைட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா சதன் இராக்கு ட்ராவல் பண்ணி போகிறாரு. அப்போ இவருக்குள்ளே ஒரு எண்ணம் தோணுது, நம்ம தான் நாய் வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், சரி நாய்க்கு பதிலாக வேறு ஏதாவது வளர்க்கலாமே அப்படின்னும் போது இவர் மைண்டில் ஆட்டர் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ ஆட்டர் அப்படின்னா நீர் நாய் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி நம்மளும் கெமிஸ்ட்ரியானால இருக்கும், இந்த இடத்துல வந்து இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. இதை போய் எப்பயும் வழக்கமாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணி ஒரு சஜஷன் கேட்குறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா டிக்ரேஸ் மாஷர்ஸ் கிட்ட நீங்கள் வாங்குங்க, நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த வகையான ஆட்டர் வந்து எப்படி இருக்குமா, மஸ்கிட்டோஸ் மாதிரி காமனாக இருக்குமா, அண்ட் அரப் பீப்புள் வந்து இவங்களை ரொம்ப டேமாகவே வச்சுருக்கிறதுனால எந்த மனுஷங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் வந்து கொடுக்காது. இவங்க மெயிலுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஸ்ரா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இவங்க ஃப்ரெண்டோட மெயில் வந்து ரீச் ஆகிடுச்சு, பட் இவங்களோட மெயில் வந்து ரீச்சே ஆகலை. சரி நம்ம மெயில் ரீச் ஆகலை, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறாரு. ஐ கேபிள்டு டு இங்கிலாந்து 3 days லைட்டு, நத்திங் ஹேட் ஹேப்பன்ட். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டெலிகிராஃப், கேபிள்டு அப்படின்னா வந்து ஒரு மெசேஜை டெலிகிராஃப் மூலமாக அனுப்புறது, இங்கிலாந்துக்கு அனுப்புகிறாரு. 3 நாள் ஆகுது, எந்த ஒரு மாற்றமும் வரலை. சரி டெலிஃபோனில் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் டெலிஃபோனில் ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா 24 hours முன்னாடியே அட்வான்ஸ்டாக புக் பண்ணணுமா, இவர் வந்து அதையும் வந்து பண்ணலை. முதல் நாள் ட்ரை பண்ணுறாரு, லைன் அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்குது. சரி செகண்ட் டே ட்ரை பண்ணுறாரு, ஏதோ ரிலீஜியஸ் ஹாலிடேவாக இருக்குது. தேர்ட் டே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரேக் டவுன் வந்துடுது, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் இவங்க ஃப்ரெண்டுக்கு தான் மெயில் வந்துருச்சு, ரெஸ்பாண்ட் பண்ணியாச்சு இல்லையா, அவர் வந்து கிளம்பிடுறாரு. சரி ஃப்ரெண்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்னா அந்த வீக் டைமில் மீட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சு ஒரு 5 நாளைக்கு அப்புறம் இவருடைய மெயில் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. உடனே இவருடைய மெயில் எடுத்துகிட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்ரூமில் போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி படிக்க போகும்போது பார்த்தா யாரோ 2 பேர் ஃப்ளோரில் நிற்கிறாங்க, அவங்க பார்க்கறதுக்கு அரேப்ஸ் மாதிரி இருக்காங்க. என்னடா இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாரு. அவங்க பக்கத்தில் வந்து ஒரு ட்விஸ்டான ஒரு திங் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, என்ன இந்த சாக்கில் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் கூட இருக்க ஃப்ரெண்ட் கிட்ட ஹியர் இஸ் யோர் ஆர்டர், உங்கள் ஆர்டர் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கையில் ஒப்படைக்கிறாங்க. அந்த பேக்லேருந்து ஸ்டார்ட் ஆன இவருடைய லைஃப் தான் ஒரு எண்டிங்க்கே வரலையா, லைக் ஒரு ஃப்ரேஸ் எப்படி இன்கம்ப்ளீட்டாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாரு. நிறைய பேர்கிட்ட போய் டிப்ஸ் கேட்குறாரு, எப்படி இந்த ஆட்டரை வந்து வீட்டில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, எப்படி இதுக்கிட்ட பிஹேவ் பண்ணுறதுன்னு நிறைய பேர்கிட்ட கேட்குறாரு. அந்த ஆட்டரை வளர்க்காதவங்க கூட வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்களாம். இந்த ஆட்டர் வந்து இந்த சாக்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது, ரொம்ப குட்டியாக இருக்குது, அது பார்க்கறதுக்கு பெருசாக இருக்க மாதிரியும் தெரியல, அதோடைய வயசை வச்சு பார்க்கும்போது ரொம்ப மிடில் ஏஜாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த ஆட்டரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து சிமெட்ரிக்கல் ஸ்கேல்ஸ் வந்து இருக்கான், நெக்ஸ்ட் அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க.
அதோடைய ஃபர் வந்து பார்க்குறதுக்கு சாஃப்ட் வெல்வெட் எப்படி கண்ணுக்கு தெரியுமோ அந்த மாதிரி இருக்குது. சாக்லேட் ப்ரவுன் மோல் கலரில் இருக்குது. இந்த ஆட்டர் வந்து வீட்டுக்கு வரும்போது அது மேலே ஃபுல்லாக வந்து ஒரு கவசமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மணல் இருக்குது. சரி, இது கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஒரு நாள் இந்த ஆட்டர் வந்து தன்னுடைய பாடியெல்லாம் ஷேக் பண்ணி ஷூக் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இந்த மட்டெல்லாம் கீழே கொட்டிடும், வீடெல்லாம் டஸ்ட் ஆடும்னு பார்க்குறாரு. ஆனால் அப்படி எதுவுமே வரல. 1 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த மட்டெல்லாம் போயிட்டு இந்த ஆட்டருடைய உண்மையான கலர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இந்த ஆட்டருக்கு இவர் என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா மிஜ்பில். இந்த பேர் வைக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. ஈவன் இந்த ஆட்டரை வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஆட்டர் அப்படின்னு கூட வந்து டிஃபைன் பண்ணுறாரு. இந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 24 hoursல வந்து மிஜ்பில் வந்து ரொம்ப அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கலையா, அதே சமயம் வந்து எல்லாருக்கிட்டே வந்து நல்லா நெருங்கி நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிற மாதிரி ஒரு ரியாக்ஷனையும் வந்து கொடுக்கலையா. தனியாக ஒரு ரூஃபு கீழே உட்காந்துருக்கு, ரொம்ப இன்டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது, எப்பயுமே வந்து ஃப்ளோரில் படுத்து தான் தூங்குதா, என்ன தான் பெட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் ஃப்ளோரில் படுத்து தான் தூங்கிட்டுருக்கு. செகண்ட் நைட் மிஜ்பில் வந்து எங்கடா போச்சு, அதோடைய பெட்டில் காணுமே அப்படின்னு பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இவருடைய நீக்கு பக்கத்தில் வந்து படுத்திருக்கான். இவரே அதை கவனிக்கவே இல்லையா. மறுநாள் காலையில் இவருடைய சர்வெண்ட் வந்து டீ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த சர்வெண்ட்டை பார்க்கவும் பயந்து போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிச்சான். இந்த ஆட்டருக்குன்னு ஒரு பாடி பெல்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த பாடி பெல்ட் போட்டு தான் பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து ரொம்ப தண்ணியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறத பார்க்குறாங்க. சுற்றிட்டு அங்கேயும் எங்கேயும் போயிட்டு அந்த பாத்டப்பில் நல்லா விளையாண்டுட்டு இருக்குது. அப்போ தான் தெரியுது ஹிப்போக்கு வந்து எப்படி வந்து தண்ணினா பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த ஆட்டருக்கு கூட தண்ணினா பிடிக்கும் போல. திஸ் ஐ வாஸ் டு லேர்ன் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆட்டர்ஸ். ஆட்டர்ஸோடைய ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் இதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றத சொல்கிறாரு. ஒவ்வொரு ட்ராப் ஆஃப் வாட்டரும் வந்து இந்த ஆட்டரை பற்றி பேசுதான். அந்த இடமே வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாலும் அந்த ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்து பேசுகிற மாதிரி இவருக்கு தோணுது. அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே வந்து போய்கிட்டு இருக்கு. ஒன்று இந்த டேப்பை நம்ம மூடி தான் ஆகணும், இல்லைனா வந்து இந்த ஆட்டர் இதை விட்டு வெளியவே வராது அப்படின்றது வந்து இவருக்கு தெரியுது. வாட்டர் மூவ் ஆகிட்டு தான் இருக்கணும். அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தாலும் தண்ணி நிறைய நிறைஞ்சு நிறைஞ்சு வேஸ்ட்டாக போதான். அப்படியே வாட்டரை மூடிட்டோம் அப்படின்னா அது இந்த ஆட்டரை வந்து ரொம்பவே ரியாக்ஷனை மாற்ற வச்சிரும், அதாவது கோவப்பட வச்சிரும் அப்படின்னு சொல்லியும் பயப்படுறாரு. 2 நாள் ஆகிடுது. 2 நாளைக்கு அப்புறம் மிஜ்பிலோடைய பெட்ரூம்குள்ளே போகிறாரு. போகும்போது பார்த்தா இந்த மிஜ்பில் வந்து அங்கேருந்து மறைஞ்சு ஒளிஞ்சு எங்கேயோ போகிறத பார்க்குறாரு. இங்கேடா இது போகுது அப்படின்னு பார்த்தா காரிடோரை நோக்கி போகுது. சரி, காரிடோர் கிட்டே போய் பார்த்தா பாத்ரூம்குள்ளே போகுது. சரி, என்ன தான் பண்ணுது நம்ம பார்க்கலாமே அப்படின்னு பின்னாடி அமைதியாக போய் பார்க்குறாரு. பாத்டப்போடைய எண்டில் போய் நின்றுட்டு அதுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதோடைய பாஸை வச்சு குரோமியம் டாப்ஸை ஓப்பன் பண்ணுது. இவர் அமைதியாக ரொம்ப ஆச்சரியமாக வந்துருக்கு. அதே சமயம் அமைதியாக பார்த்துட்டே இருக்காரு. 1 மினிட் கூட ஆகலை, அந்த டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிக்கிள் பண்ணி ஓப்பன் பண்ணிடுச்சான். அந்த தண்ணியும் ஃபுல் ஃப்ளோவில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவே மாற்றி வேறு திசையில் திருப்பி இருந்தால் டேப் இன்னும் டைட்டாக இருக்கும். இது மிச்சபல் ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் கரெக்டானது திசையில் திருப்பி அந்த இடத்த வந்து நல்லா ஃபுல்லாக வாட்டரால் நிரப்பிட்டு அதில் உட்காந்து என்ஜாய் பண்ணுற பிளானில் இருக்குது. மிஜ்பில் வந்து இந்த இடத்துக்கு பழகிருச்சு. கூடிய சீக்கிரம் வந்து நான் பேரை சொன்னால் உடனே என்கிட்ட வந்து நின்றுடும் அப்படின்றது இவருக்கு தோணுது. ஹி ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் இன் பிளே. நிறைய நேரம் வந்து இவர் என்ன பண்ணுறாருனா இந்த மிஜ்பில் கூட வந்து விளையாண்டுறதுலேயே வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. சாக்கர் பால் வச்சு, நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டி ரப்பர் பால்லாம் வச்சு த்ரோ பண்ணுறாரு. அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி சர்ப்ரைசிங்கான கேம்லாம் வந்து விளையாண்டுட்டே இருக்காங்க. இந்த மிஜ்பில்க்கு வந்து மார்பிள்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேவரட்டான டாயாக இருந்துச்சான் பாஸ்ட்லலாம். பட் இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா எந்த டாய் கொடுத்தாலும் வந்து விளையாண்டுட்டே இருக்குது. ஃப்ளாட் பெல்லி விதவுட் எவர் ட்ராப்பிங் 1 to the floor. தன்னோடய பெல்லி வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் கூட அந்த பெல்லியை வச்சு விளையாடு தான் ஒரு சின்ன பொருளை கூட விளையாட்டில் கீழே சேர்ந்து விட மாட்டேங்குதான். இப்போ பஸ் ஸ்டாலில் தான் இருக்கார். பஸ் ஸ்டாலில் இவருக்கு டைம் ரொம்ப ஜாலியாக போகுது, பீஸ்ஃபுல்லாக போகுது. இப்போ அங்கேருந்து கிளம்பி இங்கிலாந்துக்கு இவர் போய் ஆகணும். இங்கிலாண்டில் இருந்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தா வேறு ஒரு பிளேஸ்க்கு இவர் மாறி ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. போகும்போது இந்த ஆட்டரையும் வந்து இவர் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போது பஸ் ஸ்டாலேருந்து இங்கிலாந்துக்கு போகணும், இங்கிலாண்டில் இருந்து கெமஸ்பியர்னாக்கு போகணும். இப்படி போகணுன்னா பிரிட்டிஷ் ஏர்லைன் தான் வந்து ஈஸியான ஒரு வழி. ஆனால் பிரிட்டிஷ் ஏர்லைன் வந்து லண்டனுக்கு போகும், அதில் வந்து அனிமல்ஸ் எதையுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு பாரிஸ்க்கு போகிற ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணுறாரு. புக் பண்ணிவிட்டு பாரிஸ்லேருந்து லண்டன் போகிறாரு. ஏன்னா இந்த மிஜ்பிக்காக. இந்த ஆட்டருக்கு ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க. ஒரு 18-inch ஸ்கொயர் பாக்ஸ் கொடுப்பாங்களாம். அந்த ஸ்கொயர் பாக்ஸ் உள்ளே தான் வந்து இந்த ஆட்டரை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். சரின்னு சொல்லி இவரும் பேக் பண்ணியாச்சு. அவசர அவசரமாக சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாரு. அந்த ஆட்டருக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜேர்னிக்கு ஸ்டார்ட் ஆகுறாரு.
இவர் அந்த பாக்ஸை திறந்து பார்க்கும் போது இவருக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கான். என்ன ஆச்சரியம், ஒரு ஷாக்கிங்கான சீன் அப்படின்னு பார்த்தா, அந்த பாக்ஸே ரொம்ப அமைதியாக இருக்கான். அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஏர் ஹோல்ஸ், அந்த லிட்ஸ்லலாம் வந்து லைட்டாக பிளட் இருக்கா மாதிரி, பிளட் பட்டு காஞ்சி போயிருக்க மாதிரி இருக்குது. உடனே அதை ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸை பிச்சு பார்க்குறாரு. அதுக்குள்ளே மிஜ் இருக்குது. ஸோ மிஜ் வந்து கொஞ்சம் பிளட் ஸ்பேட்டடாக இருக்குது, பட் இருந்தாலும் கீழே இறங்கி இவர் காலை வந்து சுற்றிட்டே இருக்கான். எல்லாத்தையும் பிச்சு பார்த்துட்டாரு. இப்போ அவர்கிட்ட வேறு பாக்ஸும் இல்லை. இந்த பாக்ஸை செட் பண்ணோன்னா 10 நிமிஷம் ஆகும். என்னடா பண்ணுறது, நமக்கு டைம் ஆகுதே ஃப்ளைட்க்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஏர்போர்ட்டும் வந்து 5 மைல்ஸ் இவர் போகணுமா. ஸோ இது ரொம்ப மிசரபிளான ஒருத்திங், வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி அதே பாக்ஸ்க்குள்ளே இந்த மிச்சை வந்து போட்டுடுறாரு. இப்போது புக் பண்ண டாக்ஸியும் வந்துருச்சு. அந்த காரில் ஏறி உட்காந்துக்கிறாரு. இவர் இந்த பாக்ஸ் வந்து என்ன பண்ணுறாருனா, அவருக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுக்கிறாரு. சீக்கிரம் போங்க, நான் கிளம்பணும், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவர் சுற்றி ஃப்ளோரில் வந்து நியூஸ் பேப்பர்லாம் போட்டுக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பார்சல், ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருக்க பார்சல் வந்து ஒரு கூல் பிளேஸில் வைக்க சொல்கிறாரு. எதுக்காக இந்த ஃபிஷ் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தா, மிச்சுக்கு சாப்பாடு தேவை. ஸோ அதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த சாப்பாடு என்ன பண்ணுறாருனா, அங்கே இருக்கக்கூடிய ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்டே கொடுக்குறாரு. இது கொஞ்சம் கூலான பிளேஸில் வைங்க, எனக்கு எப்போல்லாம் சாப்பாடு வேணுமோ அப்போ நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து ஒரு குயின் மாதிரி தெரிகிறாங்களா இவர் கண்ணுக்கு. ஏன்னா சொன்னதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி நிறைய சஜஷன்ஸும் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இவருக்கு ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க, உங்களுடைய பெட்டை வந்து நீங்கள் உங்களோட நீல வச்சுக்கலாம், கீழே வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு. இது சொன்ன உடனே இவருக்கு வந்து பாசம் வந்து ரொம்ப வந்துருச்சு அந்த ஆட்டர் மேலே. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இப்படி ஒரு ஹெல்ப் இவங்க பண்ணியிருக்காங்களே, இவங்களுக்கு எப்படியாவது நம்ம நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து இவருக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் இந்த ஆட்டர் என்ன பண்ண போகுது அப்படின்றதுக்கு வந்து இவர் கொஞ்சம் கூட வந்து ப்ரிப்பேர்ட் ஆகியே இல்லையா. ஒரு ஃப்ளாஷ் போகிற கேப்பில் வந்து ஆட்டர் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பாக்ஸ்க்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சு. அந்த ஏர்க்ராஃப்ட் ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய விமன், குட்டி பசங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரேட் ரேட்டுன்னு சொல்லி பயத்தில் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வால் மட்டும்தான் தெரியுது, அந்த வாலும் வந்து எங்கேயும் மறைஞ்சு போயிடுது. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே ஒரு டர்பன் போட்டு ஒரு இந்தியன் உட்காந்துருக்காரு. அந்த இந்தியனுடைய காலு கடியில் வந்து ஒரு டெயில் மட்டும் தெரியுது. இவர் போய் அதை பிடிக்க போகிறாரு, பட் ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து அது ஓடி போயிடுச்சு. சரி என்னடா நம்ம பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாம் உங்கள் சீட்டில் உட்காருங்க, நான் போய் அந்த ஆட்டரை வந்து பிடிச்சிட்டு வரேன். ஸோ எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவங்கவுங்க பிளேஸில் செட்டில் ஆக வைக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஜேர்னி வந்து முடிஞ்சிருச்சு. மேக்ஸ்வெல்லும் அவருடைய ஆட்டரும் வந்து லண்டனுக்கு ரீச் ஆகிட்டாங்க. இவங்களுடைய ஃப்ளாட்க்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல மிச் அண்ட் இந்த ரைட்டர் வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட தங்கியிருக்காங்க. ஆட்டருக்கு வந்து விளையாடுறதுக்குன்னு சில டாய் வந்து வச்சுருக்கான். என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பிங்க் பாங் பால்ஸ், மார்பிள்ஸ், ரப்பர் ஃப்ரூட் அண்ட் அ டெராஃபின் ஷெல். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குது. தன்னுடைய நேட்டிவ் மார்ஷஸ்க்கு போகணும் அப்படின்னு வந்து என்றைக்குமே வந்து யோசிக்கவே இல்லையா. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து இவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக மணிக்கணக்கில் வந்து விளையாண்டுட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் இவர் ஃப்ளைட்டில் போய் ட்ராவல் பண்ணப்போ இவர்கிட்ட ஒரு சூட் கேஸ் இருந்திருக்கு. அந்த சூட் கேஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கிருச்சான். ஸோ அது மேலே வந்து பிங் பாங் பாலை வச்சா அது அங்கேருந்து சர்க்கிட் வந்து கீழே விழுமா. அது ஒரு கேமாக கன்சிடர் பண்ணி இந்த ஆட்டர் வந்து எப்பயுமே விளையாண்டுட்டு இருக்கோம், எப்பயுமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு தன்னை ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக வச்சுருக்கோம் அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு டாக் இவர் வளர்த்துருந்தா அந்த டாகை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுவாரோ, வாக்கிங் கூப்பிட்டு போவாரோ, எக்ஸசைஸ் பண்ணுவாரோ, அந்த மாதிரி வந்து இந்த ஆட்டரையும் வந்து பண்ணிகிட்டே இருக்காரு. தனக்குன்னு சொல்லி ஒரு சில ஹேபிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. ஸோ இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு இம்பாசிபிளான ஒரு திங், பட் இவர் வந்து அதை பண்ணிகிட்ருக்காரு. லண்டன் ஸ்ட்ரீட்ஸில் வாக்கிங் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன் கிட்டெல்லாம் காமிக்கிறாரு, ஸ்கூல் பக்கம், நெக்ஸ்ட் அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து நிறைய பீப்புள் இருக்காங்களோ அந்த இடத்துலலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நிறைய கேம்ஸும் வந்து கூட விளையாட வைக்கிறாரு. 30 யார்ட்ஸ்க்கு மேலே வந்து இந்த ஆட்டரால் கேலப் பண்ண முடியாது. அதனால் தன்னுடைய ஹோப்லெஸ் டிஸ்ட்ராக்ஷனை வந்து என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மேலேயும் ஸ்டாஃப் மேலேயும் வந்து மாற்றிடுது. பக்கத்தில் ஒரு ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது, அந்த ப்ரைமரி ஸ்கூலுக்கும் ஆஃபனாக வந்து இவர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு ஆவரேஜான லண்டனருக்கு வந்து இது ஆட்டர் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாதான், ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு வெரைட்டி இருக்குது அப்படின்றதே வந்து தெரியாமல் இருக்கான். இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அனிமல், எப்பயுமே எல்லோரையும் சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்குது. சின்ன சின்ன குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, மஸ்டி லைன்ஸ். அண்ட் இந்த மஸ்டி லைன்ஸ் வந்து யாருடைய கேட்டகிரிலாம் சேரும் அப்படின்னு பார்த்தா, பேட்சு, மங்கூஸ், வியாசில், ஸ்லாக்ட், மில்க் அண்ட் அதர்ஸ். நிறைய பேர் வந்து ரேண்டமாக கெஸ் பண்ணுவாங்களே, இது என்ன பேபி சீலா, இல்லை இல்லை ஸ்குரிலா அப்படின்ற ஒரு கெஸுக்கு வந்து வருமா. இஸ் தட் அ வல்ச்சர் மிஸ்டர் ரெடியூஸ்ட் மீ டு கிகில்ஸ். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது என்ன வல்ச்சரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பார்க்கவுமே வந்து இவருக்கு ஒரே சிரிப்பாக வந்துருச்சான். சரி இத்தனை பேர் ஏதோ சம்மந்தமாக கேட்டாங்க, இவர் அது இல்லாமையே கேட்குறாரே. அவுட் சைட் டாக் ஷோ ஐ ஹர்ட் அ ஹிப்போ
ஒரு டாக் ஷோக்கு வெளியே இது என்ன ஹிப்போவா அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்குறாங்களாம். அண்ட் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு திங் மாதிரி பார்க்குறாரு. மிச் வாஸ் எனி திங், எதா வேணால் மிச் இருந்துட்டு போட்டோம், பட் மிச் வந்து ஒரு ஆட்டர் அப்படின்றத வந்து நல்லா இவர் நினைவு வச்சுக்கிறாரு. இந்த ஆட்டர் வந்து கிரவுண்டில் ஹோல் எல்லாம் டிக் பண்ணிகிட்ருக்கு, இதுதான் இந்த ஆட்டருக்கு ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்றத சொல்கிறாரு. இந்த மாதிரி டிக் பண்ணிட்டுருக்கும்போது இதுக்குன்னு கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கு, கொஞ்சம் தள்ளி போய் தான் டிக் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இவர் கிட்டே போகல, ஆனால் கிட்ட போய் இது என்னடா பண்ணுது அப்படின்னு பார்க்குறாரு. இவருக்கு ஒரே சர்ப்ரைஸ் ஆகிடுதான். ஹியர் மிஸ்டர், வாட் இஸ் தேட் சப்போஸ் டு பி? ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க, இது என்னது ஆக்சுவலாக அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஒரு ஆட்டர் வந்து தன்னுடைய நேச்சர், தன்னுடைய ஹேபிடேஷன்ஸையும் மாறி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை பண்ணுது. நிறைய பேருக்கு வந்து இது நிறைய பேரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் இவரை பொறுத்த வரைக்கும் மிச் என்னவாக இருந்தாலும் இது ஒரு ஆட்டர் தான், என்னுடைய பெட் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு. தி வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் ஒன் ஆர் தி அதர் வே. ஹாவ் அ ஆப்டிமிஸ்டிக் லைஃப் வித் ஃபுல் ஆஃப் சக்ஸஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ப்ளீஸ் டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் ஃபார் த மோர் அப்டேட்ஸ்.